ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸான உன்னக்காய் ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி 3 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல, அது இருக்கக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து வேக வச்சுட்டு தான் எடுப்பாங்க, நமக்கு சூடோடு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் எடுத்துகிட்டே வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு. அந்த மாதிரி எல்லா பழத்துலேயும் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். வேக வைக்கணும். இப்போது எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பழம் வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி தட்டில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், நல்லா குக் ஆயிரும். இருக்கட்டும். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்படி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தா இப்படி விழணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி திராட்சை தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த 3 பழத்துக்கு இவ்வளவு பூரணமுமே கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட்டியான வெள்ளை பாகு இருக்குல்ல, அது வந்து 1/2 ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கணும். 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்தபடி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது பாகில் இருந்து தேங்காய் பூரணத்தை வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன். பாகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா தேங்காயிலையும் பட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பழத்தை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கலாம். அந்த சூடோடையே மசித்து எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். பழம் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா அழுவி இருக்கக்கூடாது பழம். மேக்சிமம் பழுக்காத பழமாக இருக்கணும், அப்போ தான் வேக வச்சு மசிக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ மசிச்சுட்டு கொஞ்சம் 1-2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கலாம். இப்போது கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு, இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் வரும் பிசைஞ்செடுத்தோம் அப்படின்னா. இந்த மாதிரி கை விட்டு அமுத்தணும்னா அந்த குழி வந்து நிமிரக்கூடாது, தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி விரிச்சுக்கலாம். கையில் வச்சு ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போடும்போது உடஞ்சிரும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியம் சைஸில் வந்து பருத்திக்கோங்க. பருத்தி இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவில் பூரணம் உள்ளே வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க சைடெல்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இனி பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியமாக ஹீட் ஆனதும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வந்து எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் போட்ட உடனே லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா நான்ஸ்டிக்குன்னா ஒட்டாது, இரும்பு கடாய் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஒட்டிடும். அதுக்காக போட்ட உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா போதும். ஏன்னா மாவு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் பண்ணுறோம், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு. இந்த மாதிரி நல்ல செவந்ததும் எடுத்துக்கலாம். இப்போது சூப்பராக ரெடி ஆயிருச்சு. 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக.
கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.